ஹே மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆகுது, நான் வந்துட்டு டெலிவரி ஆகி வந்ததுக்கப்புறம் வீடியோ போடவே இல்லை. நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட டெலிவரிக்கு போகும்போதே, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்போ வீடியோ போட போகிறேனோ தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேவலையாக ஆகியிருக்கேன். பேக் பெயின் மட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் வந்துட்டு என்னை எந்த இதுவுமே என்னால் பண்ணவே முடியல. அத்தை தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் அம்மா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இப்படி தாங்க என்னோடது போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் விலாகே போட முடியல. நிறைய பேருக்கு அம்மா இல்லை அக்கா 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, என்னச்சுக்கா என்னச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே வரல, ஒரு ஏதாவது ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸ் ஆச்சும் போடுவீங்க, அதுவுமே போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ரீசன் இது தான், என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம எந்த விலாகமும் எடுக்கலை, ஷார்ட்ஸும் எடுக்கவும் முடியல. ஏன்னா பாதம் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணாலே வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு பாதம் வலி தாங்க முடியல. நேற்று தான் போயிட்டு ரீசெக்அப் திரும்ப போயிட்டு இந்த போட்டிருப்பாங்களே தையல் அதை போய் பிரிச்சுட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி இதையாச்சும் சொல்லுவோம், வந்துட்டோம் வீட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலாகு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு திவ்ய நம்ம வந்து திப்னேஷுக்கு வந்துட்டு பேர் நல்லா சூட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சின்ன குட்டிக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச பேராக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த நேமை வந்து செலக்ட் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டு தான் இந்த கமெண்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஸோ பிடிச்ச நேமாக இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் வந்துட்டு அவன் நட்சத்திரத்துக்கு என்ன லெட்டரில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் சொல்லியிருக்காங்க. இயர் வந்துட்டு காங்கா கீ கூ அந்த லெட்டரில் வைக்கணும் அப்படின்னு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி வைங்க. நாங்களுமே வந்துட்டு அந்த லெட்டர்லேயும் தேடணும், அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச பேரையும் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் எதுவுமே வந்துட்டு இன்னும் ஏதாவது ஒரு பேர் ஃபிக்ஸடாக எடுக்கு, ஒரு நல்ல பேராக செலக்ட் பண்ணவே முடியல. எல்லாமே பிடிச்ச பேராக இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்கிறதும் அந்த லெட்டர்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல, வேறு நேம் எதனா பிடிச்ச மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு என்றைக்கு டிச்சார்ஜ் ஆகி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா 5வது நாளே வந்துட்டு டிச்சார்ஜ் பண்ணிட்டாங்க, என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க 5வது நாளே. மொதல் நாள் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஐசியூவில் வச்சுருந்தாங்க. 2வது நாள் வந்துட்டு வார்டுக்கு மாற்றினாங்க. 3வது நாள் வந்து டேப்லெட் தான் கொடுத்து கொஞ்சம் நடக்க சொன்னாங்க. 4வது நாள் கொஞ்சம் வந்துட்டு சாப்பாடுலாம் சாப்பிட சொன்னாங்க. 5வது நாள் மதியம் ஒரு 3 மணிக்கு நான் அங்கேருந்து வந்தேன். 12 மணிக்கெலாம் டிச்சார்ஜ் பண்ணிட்டாங்க. 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். ஸோ 3 மணிக்கு நல்ல நேரமாக அந்த டயத்தில் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். ஸோ நானே பயந்துட்டு இருந்தேன், 5 நாளே நம்மளுக்கு கிளம்பி போச்சுறாங்களே எப்படி இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் வந்துட்டு தைரியமாக எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தேன். அப்படியே வந்துட்டு நல்லா ஆயிடுச்சு ஒரு வழியாக. ஆனால் ஃபஸ்ட்டு திவிக்கு இருக்கும்போது வந்துட்டு 15 நாள் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ அதனால 5 நாள்லேயே கிளம்ப சொல்கிறாங்களேங்கிற ஒரு பயம் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த பெயினை தாங்கிட்டு நடக்க ஆரம்பித்து ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் வந்துட்டு இந்த பெயினெல்லாம் விட வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க, நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி சிசேரியன் ஆனாலும் சரி பெயினுங்கிறது ரொம்பவே இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில டைம் நான் நினைக்கும் போது என்ன தெரியுமா நினைப்பேன், நமக்கு வந்துட்டு குழந்தை கொடுத்து அந்த பெயின் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம. ஆனால் வந்துட்டு குழந்தை இல்லாதவங்க இதை நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நினைக்கவே முடியலனால அந்த பெயின் தான் ரொம்ப பெரிய பெயின்னு நினச்சிட்டு தான் நான் இதெல்லாம் ஒரு பெயினே இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நல்லா சாப்பிட்டோன்னா நல்லா நம்ம ஹெல்த்தாக இருந்தோம்னா அந்த பெயின் தெரியாது. பட் அந்த பெயின் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பெயினை வந்துட்டு யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஸோ அது வந்துட்டு எனக்கு இந்த 5 இந்த 10 நாளும் வந்துட்டு நான் அதைத்தான் மைண்டில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக குழந்தை இல்லாதவங்களையும் இப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த பெயினை விடவா இந்த பெயின் நமக்கு பெருசு எல்லாம் தாங்கிக்கலாம் அப்படின்னு தான் என்னையும் நானே ஆறுதல் படுத்திக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, குழந்தை இல்லைனா ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு. ஸோ அதை வந்துட்டு நான் கடவுள்கிட்ட மனமாற பயந்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ந்து விலாக் போடணும்னு ஆசை தான். ஸோ கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து விலாக் போடுவோம். நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலே வினோவுக்கும் ஒன்றுமே கைகாலம் புரிய ஒன்றுமே செய்ய மாட்டான். ஸோ நான் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு கிளியராக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ
நான் எப்போ ரெடியாகி நல்லா வரணும் அப்போ தான் தொடர்ந்து விலாக் வரும். அப்புறம் வந்துட்டு திவி வந்துட்டு பாப்பா பாப்பான்னு சொன்னீங்க, இப்போ வந்து தம்பி வேணும் தம்பி அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு குசி தாங்க முடியல. தம்பி தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தானோ என்னமோ தெரில, நான் வந்து பேட் விளையாடுவேன் அவன் கூட அப்படி இப்படின்னு முத்த மலையாக பொழியிறான். உடனே அவனா ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அவன்கிட்ட தான் உட்காந்துருக்குது. இந்த 10 நாள் வேற இந்த காலாண்டு எக்ஸாம் முடிஞ்சிச்சா, முடிஞ்சதுலேருந்து 10 நாள் லீவ் விட்டாங்க. போதும் போதுன்னு அவன் கிட்டகையே போட்டுக்கிட்டு முத்தம் மலை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பாண்டிங்கும் வந்துட்டு வேற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை பாப்பா வரல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் அந்த ஒரு எண்ணமே அவனுக்கு கிடையாது. தம்பி 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 எப்போ பாரு தம்பி, தம்பி தூங்கிட்டானா தம்பி சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறது. வயிற்றுல இருக்கும்போது கூட அப்பப்போ தான் வந்துட்டு நைட்லலாம் தூங்காமல் இருந்திருப்பேன். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தூக்கமே கிடையாது. பகலெல்லாம் இப்படி தூங்குறது, நைட்டில் சுத்தமாக தூங்கவே மாட்டேங்கிறான். முழிச்சிட்டே இருக்கான், ஆ தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் போட்டோன்னாச்சிங்களேன், டக்குன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஐயோயோ நைட்டெலாம் நான் படாத பாடுபட்டு இருக்கேன். ஏன்னா என்கிட்ட மட்டும்தான் இருக்கான், அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா அப்புறம் வந்துட்டு பாலுக்கு ஃபீடிங்க்காக அழுவ ஆரம்பிச்சிடானா, நானே வச்சுட்டே இருக்கிறதுனால தூக்கமே இருக்க மாட்டேங்குது. ஆனால் பகலெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கான், நைட்லாம் முழிச்சிட்டு இருக்கான். இவனோட பெரிய பிரச்சனை. திவி வந்துட்டு எப்படி இருந்தானா, கொஞ்சம் நேரமாச்சும் தூங்குவான் நல்லா, தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எழுந்திரிச்சு அழுவ ஆரம்பிப்பான். இவன் சுத்தம் நைட்டு தூங்குறதே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நாள் வந்து நல்லா தான் இருந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த 10வது 11வது நாளே நைட்லாம் தூங்குறதே இல்லை. இந்த ஒரு 5 நாளாக வந்துட்டு படுத்துறான் போட்டுக்கிட்டு. என் தூக்கம், அவன் தூங்கும்போது நம்ம தூங்கலான்னு பார்த்தா தூக்கமும் வரமாட்டேங்குது. நைட்டு மட்டும்தான் அவன் தூக்கம் வரும், காலையில் பகல்லாம் எனக்கு அதிகமாக தூக்கம் வராது. தூங்கினாலும் 1 மணி நேரம் தூங்குவான் அவ்வளோதான். அதில் எனக்கு அந்த தூக்கம்லாம் எனக்கு கட்டுப்படியே ஆகாது. நான் உடனே மடியில் போட்டு ஆட்டிக்கிட்டு எனக்கு இந்த பக்கம் தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்கேன். படுத்தி வைக்கிறான் ரெண்டு பேரும். அவன் வந்துட்டு சும்மா லைட்டாக வந்துட்டு இவன் பால் குடிக்கிறதுக்காக இப்படி கையை தூக்குனாலே, அம்மா என்னை அடிக்கிறாங்களாம், சும்மா காலை இப்படி இப்படி பண்ண காலால் உதைக்கிறாங்களாம் ரெண்டு பேரும். இப்பயே வந்துட்டு அவன் வந்துட்டு இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்தியா. அதுக்கப்புறம் முத்தம் கொடுத்த நாங்கள் எங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுறா அப்படின்னு சொன்னா திவியை முத்தம் கொடுத்துட்டு தொடச்சிட்டு போவான். ஆனால் நாங்கள் முத்தம் கொடுத்தா வந்துட்டு தொடச்சிட்டு போவான். இவனுக்கு முத்தமாக பொழிஞ்சிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபீலிங்க்காக இப்படி இப்படி பண்ணுவான் தெரியுங்களா, அதை வந்துட்டு கிணத்துக்கிட்டே வச்சு இங்கே பேர் அவன் எனக்கு வேறு முத்தம் கொடுத்துருக்கான், எனக்கு வேறு முத்தம் கொடுத்துருக்கான்னு அந்த அந்த தண்ணியை வச்சு வச்சு காமிச்சிக்கிட்டே இருப்பான். ரெண்டு பேரும் வந்துட்டு அட்டகாசம் தாங்க முடியல. இப்படி தாங்க போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் அவன் பெரிய பிள்ளையாக கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் தூங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த குட்டிக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேராக செலக்ட் பண்ணி கொடுங்க. இந்த இனிஷியல் இல்லை, கக்கா கிக்கி குக்கு அந்த இனிஷியல் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பேராக இருந்தாலும் ஸோ மறந்துடாமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க நல்லபடியாக டெலிவரி ஆகி வரணும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அந்த ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியாக நினச்சி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்துட்டு இன்னும் நல்லா க்யூர் ஆகி வரணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிங்க.